ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் இப்படி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமான நம்முடைய தமிழக மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இந்த விருது கொடுத்து இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறையா விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஊக்குவித்த தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் நிறையா நல்ல படங்கள் பண்ணணும், இன்னும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது இந்த தருணம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் இந்த தருணத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னுடைய விஷயங்களானே என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுவரைக்கும் வெளியில தான் இருந்தீங்க, கோட்டைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் ரமிப்பா பார்த்துட்டே தான் வந்து நியூஸில் மட்டுமே பார்த்துட்டே இருந்தது. ஒரு ஒரு குழந்தை முத முதல்ல ஒரு ஒரு அவர் ரசித்த பிடிச்ச இடத்துக்கு இல்லை எங்கேயாவது பார்த்து பிரம்மாண்டமான இடத்துக்குள்ளே போகும்போது என்ன ஒரு மிரட்சியும் சந்தோஷமும் இருக்கும் அது இருந்தது எனக்கு. ஆமாம், ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனாக நிச்சயமாக இந்த இடத்த பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த பதிலோட அர்த்தம் உங்களுக்கும் அது நம்ம அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் வந்து சினிமாவில் பெரிய கதாநாயகன் ஆவேன்றது எல்லாமே எனக்கு ஒரு நான் கனவுன்னு சொன்னால் கூட அது போய் நான் வந்து சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு கதாநாயகன்ற அந்த அந்தஸ்தை கொடுத்து நிறையா வெற்றி படங்களை கொடுத்து நீவர் கலைமாமணின்ற ஒரு மிகப்பெரிய விருது. இந்த விருதுக்கு இன்னும் தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அதை தாண்டி ரொம்ப அதிகமாக பயங்கரமாக யோசிக்கலாம் இல்லை. அடுத்து வரப்போது அந்த படம் நல்லா ஓடணும், இன்னும் நல்லா நடிக்கணும், அதுதான். இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த இளம் கதாநாயகர்களுக்கு இளம் அந்த நடிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது கடந்த ஒரு குறுகிய காலம், நான் ரொம்ப வயசாயிச்சா, நான் ரொம்ப வயசாயிச்சா, இது வரைக்கும் வந்துட்டீங்களா? நானும் இளம் தானே, சேர்த்துக்குங்க, கஷ்டப்பட்டு உடம்புலாம் குறைச்சி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னாலே முடியுது, நிச்சயமா உங்களாலே முடியும், அதான் சொல்லணும்னு ஆசையா இருக்கிறேன். எனக்கு இன்னும் எனக்கு புரிதல் எதுலாம் இருக்கோ, எனக்கு எதெல்லாம் தெரியுதோ, எதெல்லாம் சொன்னா எனக்கு சரின்னு பண்றத நிச்சயமா சொல்லிட்டு தான் இருப்பேன். சில சில சமுதாய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு சில இதை படங்கள்ல சொல்றோம். வேலைக்காரன், ஹீரோ, கணா மாதிரியான விஷயங்கள்ல சொல்றோம். சில நேரங்கள் அதை நேரடியாக நம்ம சோசியல் மீடியா மூலமாகவும் பகிர்ந்துக்கிறோம். அது ஒரு குடிமகனாக என்னால் எந்த தருணத்திலாம் முடியுதோ அது நிச்சயமாக இல்லை சார். அவ்வளோ அதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வியாக அது. என்னைய என்னைய பார்த்து நீங்கள் கேட்குறீங்கன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்காது. நிச்சயமாக நம்ம படங்கள்லேயும் எல்லோரும் நான் இல்லை, நம்ம திரைப்படத்துறையில் இருக்கிற நிறையா பேர் அவங்க அவங்களுடைய பார்வை, விவசாய சம்மந்தமான பார்வையை ஒவ்வொரு படங்களில் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கனாலையும் அதை பதிவு பண்ணோம், அது அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்குது. சினிமாவில் எல்லாருமே அதை பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினதுல 2020 இயர்ல. எப்படி தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் மட்டுமே பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் விஷ் டு டூ குட் ஃபிலிம்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கலைமாமணி விருது இது பெரிய மிகப்பெரிய விருது. இது தமிழக அரசு முதல்வர் அவரோட கையால் எனக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமே நிறைய விருதுகள் எல்லா கலைஞர்களுக்கும் நிறைய படங்கள் பண்ணி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், நன்றி. கலைமாமணி விருது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, எந்த ஒரு கலைஞருக்குமே இது வந்து ஒரு பெரிய விருது. ஏன்னா இந்த படத்துக்காக, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக அப்படின்னு கிடையாது, இது வந்து எங்களுடைய மொத்த கரியருக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இந்த கரியர் ஸ்பேனில் என் கூட இருந்த, எனக்கு வழிகாட்டிய எல்லாருக்கும் நன்றி. தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நன்றி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.